te parak. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது எம்டி கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே லாக்டவுனில் போர் அடிக்கும். ஸோ அந்த போர் டைமில் நீங்கள் ரொம்ப டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களை எல்லாத்துக்கும் சில பல ஆம்பிஷன்ஸ் இருக்கும், டாக்டர், இன்ஜினியர், லாயர், இந்த மாதிரி நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். அந்த ஆம்பிஷன்ஸை ஃப்யூச்சரில் ரோபோட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோனோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வில் ரோபோட்ஸ் டேக் மை ஜாப் .com அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். வில் ரோபோட்ஸ் டேக் மை ஜாப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், ஃப்ரெண்டில் வரும். இப்போ சர்ச் பண்ணனே ஃபஸ்ட்டாக இருக்குது, அதை லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனால யுவர் ஜாப் அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் எந்த ஜாப் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சர்ச் பண்ணனே பார்த்தீங்கன்னா எந்த சயின்டிஸ்ட்டில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே விசிபிள் ஆகும். அதில் எதன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சூஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா 43% அப்படின்னு காட்டுது. அதாவது இந்த ஜாப்பை ஃப்யூச்சரில் ரோபோட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 43% இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப போர் அடிக்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஜாப்பாக கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் தான், செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ட்ரிக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸை லொக்கேஷன் வைஸாக கேட்டகரிஸ் பண்ணணும்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஃபோன்லேயும் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சைடில் சர்ச் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த சர்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பிளேசஸ் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். பிளேசஸ் நான் சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸை லொக்கேஷன் வைஸாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கேட்டகரைஸ் பண்ணிடும். நீங்கள் எந்தெந்த பிளேசஸ்க்கு போய் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்டட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட ஐஎம்ஐ நம்பரை வித்தின் 5 செகண்ட்ஸில் உங்களால் பார்க்க முடியும். ஐஎம்ஐ நம்பர்னா இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி. இது உங்கள் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப இந்த ஐஎம்ஐ நம்பர் வச்சு தான் அவங்க ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐஎம்ஐ நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. இந்த ஐஎம்ஐ நம்பரை உங்கள் ஃபோனில் எங்கேயுமே சர்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிக் மூலமாக உங்கள் ஐஎம்ஐ நம்பர் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்களோட கால் லாக் போய்க்கோங்க. அதில் வந்து இந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷோ ஆகும். என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா *#06#. இந்த நம்பரை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களோட ஐஎம்ஐ நம்பர் ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரிக், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த்து ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காச்சும் ஒரு யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணணும்னா அந்த வீடியோ எத்தனை மினிட்ஸ்லேருந்து அவர் பார்க்கணுங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணுறது மூலியமாகவே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஷேர் கொடுத்துக்கோங்க. ஷேரில் வாட்ஸ்அப் கொடுங்க. நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட காண்டாக்டை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் வந்து ஜெனரேட் ஆகிடும். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் குவஷின் மார்க் அண்ட் டி போட்டுட்டு ஈக்குவல் டு சிம்பிள் போடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ எத்தனை மினிட்ஸில் அவர் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை மினிட்ஸ் கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3 மினிட்ஸ்க்கு 3M அப்படின்னு கொடுக்குறேன். தென் சென்ட் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சென்ட் பண்ணுற மினிட்லேருந்து அந்த வீடியோ ப்ளே ஆகும். இது ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரிக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லாஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பரை வேர்ட்ஸில் உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ இதுதான் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்களோட கூகுள் போய்க்கோங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 10 நம்பர் சர்ச் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர் கூட சர்ச் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு 10 நம்பர்ஸ் நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இந்த 10 நம்பர்ஸை கொடுத்துட்டு ஆர் எல்ஸ் எத்தனை நம்பர்னு கொடுக்கலாம். நம்பர்ஸ் கொடுத்துட்டு இன் வேர்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் வந்து டிஸ்பிளே ஆயிடும். நீங்கள் எத்தனை நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து வேர்ட்ஸில் அதாகவே கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஜாலியாக பேசி வந்து டைம் பாஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த 5 ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் எம்டி கிரியேஷன்ஸ். எம்டி கிரியேஷன்ஸ் நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.